தமிழை நெசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைமான வேலைவாய்ப்புங்க ஒரு அரசு பார்ட் டைம் வேலைவாய்ப்பு ஸோ இந்த வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு ம ரெண்டு தடவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் வந்திருக்கு ஸோ இந்த ஜாபுக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப் வந்து உங்களுடைய சொந்த ஊரில் அதாவது உங்கள் வீட்டின் அருகே தான் இருக்க போது ஸோ உங்கள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் தான் உங்களுக்கான ஜாபும் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ஃபீஸோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இன்டர்வியூ மூலமாக இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது கீழ் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸை அந்த இடத்துல டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் பேங்க்ல இருந்தா இந்த வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க பார்ட் டைம் ஸ்வீப்பர் அப்படின்னு ஒரு பதவிக்கான விண்ணப்பம் தான் கொடுத்திருக்காங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டென்த்துக்கு முன்னாடி நீங்க என்னென்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் டென்த் பாஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை அளவுக்கு முப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே விண்ணப்பிக்கலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதாவது இந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த போஸ்டிங்கோட பேங்கில் இருந்து நீங்கள் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்குக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு விடோஸ்க்கு ஹேண்டிகேப்புக்கு அதே மாதிரி டெம்பரவரியாக ஏதாவது பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையாக தான் இருக்கும் மொதல் ஆறு மாசம் மட்டும் ப்ரொபேஷன்ல இருப்பீங்க அந்த ஆறு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ரெண்டாவது இந்த போஸ்டிங்கோட சேலரியை பொறுத்தளவுக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கொடுக்குறாங்க டிஎன்எஸ் அலவென்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு நிறைய அலவன்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் சேர்க்கும் உங்களுக்கு மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரம் சேலரி இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கான லொக்கேஷன் வந்து அந்த பேங்க் நியர்ல தான் உங்களுக்கான லொகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்க வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஃபெடரல் வங்கியில் தான் உங்களுக்கான வேலையும் இருக்க போகுது இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறவங்கள இந்த போஸ்டிங்க்கு எடுத்துக்கிறாங்க நீங்க வந்து இன்டர்வியூக்கு போகும் பொழுது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அதாவது எஸ் எஸ் புக்கு ஸ்கூல் அட்மிஷன் ரிஜிஸ்டரு டிசி இந்த மாதிரி என்னென்னலாம் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே மறக்காம எடுத்துட்டு போயிருங்க இங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ இது எல்லாத்தையுமே மறந்துடாம எடுத்துட்டு போயிடுங்க இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் ஆனா டபிள்யூ டபிள்யூ டபுள் பேங்க் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல அப்ளை பண்ண போறீங்க அடுத்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு நீங்க அதுக்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னாலே போதும் எந்த விதமான ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சோ இதை தவிர்த்து இந்த இடத்துல சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்க ஒருவேளை இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் செக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இதை தவிர்த்து இந்த வீடியோவில் வேற உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி